தடுத்துட்டு இருக்கு. அந்த மந்திரிய குதிரையை வச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உள்ள போயிடலாம், எளிதா செக்மேட் பண்ணிடலாம். உங்க குதிரையை வச்சு அவங்க மந்திரிய D3ல இருக்க மந்திரியை எடுத்துட்டீங்க அப்படின்னா எளிதா உள்ள போயிடலாம். நைட் B4 முகிலன் அங்க ஆடினா D4ல D4 டாக் D4ல ஆடினா அந்த குதிரைக்கு எங்க தாக்குதல் வருது? அரசிக்கு தான் தாக்குதல் வருது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நைட் B4 விளையாடிட்டு D3ல இருக்க அந்த குதிரையை அந்த மந்திரியை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அங்க இருந்து டபுள் பண்ணியாச்சு, அங்க இருந்து அழகா ஆட்டத்தை வந்து முடிச்சிடலாம். பிஷப் C4 ஆடக்கூடாதுன்னு கிடையாது, ஆனா பிஷப் உங்களோட பிஷப் பேரை எதுக்கு கொடுக்கணும்? உங்க பிஷப் பேரை கொடுக்காமே பண்ண முடிஞ்சதும் போது எதுக்கு அந்த பிஷப் பேரை கொடுக்கணும்? அதனால அதை விட இது சிறப்பா இருக்கும்னு. அவ்வளவுதான், ரெண்டு யானையும் அவங்க எல்லை பகுதிக்குள்ள கொண்டு போயாச்சு. ரூக்கை வந்து ப்ரொமோட்டிங் த ரூக் அஸ் பிக்ஸ், ரெண்டுத்தையுமே செவன்த் ரேங்க் கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ரொமோட்டிங் தி கன்வெர்ட்டிங் தி ரூக் அஸ் பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து செக்மேட் பண்ணி முடிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களோட இன்னொரு ஒரு யானை E2ல இருந்தால் செக்மேட். அப்போ அந்த இன்னொரு ஒரு யானையை E2க்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னு பாருங்க. அந்த மந்திரியை பத்தி பெருசா கவலைப்படுத்த வேணாமா? ரெண்டு யானை அங்க கொண்டு போனா முடிஞ்சு போச்சு. உங்களோட யானை உங்களோட ரெண்டு யானை விளையாடுங்க சிறப்பு. அஷ்வா இந்த செக்மேட் பேட்டர்னை பாத்துக்கோங்கம்மா. லெஜண்ட் லீக்ல 18வது இடத்துல இருக்கீங்க, மகிழ்ச்சி. அதை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த செக்மேட் பேட்டர்னை பாத்துக்கிட்டீங்களா? மகிழ்ச்சிமா. அவருக்கு ஒரு குட் ஸ்போர்ட் சொல்லிட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்டு